அனைவரின் சார்பாக நான் ஆனந்த் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு ஆனந்த் ஐயா வந்திருக்காங்க. ஸோ தமிழில் தான், தமிழில் தாராளமாக கேள்விகள் கேட்கலாம், உரையாடலாம். ஸோ கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதீன் அவங்க வந்திருக்காங்க. மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர் நினைக்கிறேன். அன்மியூட். வாங்க மைதீன், கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அந்த சார். வணக்கம் சார். எஸ் சார், சொல்லுங்க. சுய முரண்பாடுங்கிறாங்கல்ல சார், இப்போ நீங்க ரெண்டு விதமான, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மதர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே உங்களுக்கு தேவைதான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அடி வாங்குற மாதிரி இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணமோ நம்ம தாட்டே நம்மள வந்து பயங்கரமா சிந்திக்க விடாம ஏதோ பண்ற மாதிரி தோணுது. இது எப்படி ஹேண்டில் பண்றது சார்? இது வந்து ஒரு புறச்செயல் இல்லையா, வெளியில இருக்கு நடக்கிற விஷயம். இல்ல, புறச்செயலா இருந்தா கூட நம்ம தாட் வந்து எப்படின்னா சுய முரண்பாடு மகள். அம்மா ஒரு சமயம் அம்மா உயர்ந்தவங்க, அம்மா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு தாட் சொல்றது. இன்னொரு சமயம் நம்ம என்ன தெரிஞ்சாலும் ஒய்ஃப் தான் அடுத்து அப்படிங்கிறத இன்னொரு தாட். ஐ மீன் சுய முரண்பாடு இங்கே நிறைய தர மாறி 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 வர்ற மாதிரி எனக்கு தோணுது. கேக்குது? புரியுதா சார்? நம்ம எப்படி மாத்துறது? இது வந்து ஹேண்டில் பண்றது வேண்டாம், ஆனா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஹேண்டில் பண்ண முடியாது, ரெண்டு பேருமே முக்கியம்தான். அம்மாவும் முக்கியம், ஒய்ஃபும் முக்கியம், கரெக்டுங்களா? ஆமா, கரெக்ட். ஆனா மனசுக்குள்ள அந்த முரண்பாடு வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வெளி செயல் தான், என்னதான் இருந்தாலும் அந்த அந்த உணர்வு என்ன பத்தி நீங்க பேசல இல்லையா, அது முரண்பாடு பத்தி பேசுறீங்க. அது வந்து இதுன்னு இல்லை, இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். அப்படி பார்த்தா நிறைய விஷயத்திலேயே இந்த மாதிரி இது வந்து கரெக்ட், இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சரியா இதுவா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு கிரே ஏரியா, கொஞ்சம் இது கொஞ்சம் இருக்கு, இதுவும் இதுவும் தப்பும் இருக்கு சரியும் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது அப்படிதான் இருக்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படிதான் இருக்கு. அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது அந்த தாட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி முரண்பாடாக தான் எண்ணமும் வரும். அதனால ஒன்றும் தப்பு இல்லையா, அப்படிதான் இருக்கு அது சுச்சுவேஷன்றதுனால அப்படிதான் வரும். அது அதுல வந்து தப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்மளுக்கு இங்க வெளியில என்ன சொல்யூஷன் பாசிபிள்னு பார்த்துட்டு என்ன எப்படி கம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணலான்றது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, அந்த முரண்பாடான தாட் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுன்னா அப்படிதான் வரதானே செய்யும். அதுல எந்த அப்படி அப்படி வரக்கூடாதுன்னு நீங்க வச்சுக்க தேவையில்லை. முரண்பாடான தாட் வரக்கூடாது. இப்படி ரெண்டு பேர் ரெண்டுமே முக்கியம் நீங்களே சொல்றீங்க இல்லையா, சுச்சுவேஷன் உண்மை அப்படிதான், அதுதான். ஸோ உண்மை அதுதான போது அதுதானே பிரதிபலிக்கும் உங்க மனசுல ஒரு எண்ணங்களும். அது இல்லாம வேற ஏதோ ஒன்று பிரதிபலிக்கும் மாதிரி ஒண்ணுதான் முக்கியம் இன்னொன்னு தேவையில்லை அப்படின்ட்டுலாம் காமிக்க முடியாது இல்லை. அது உண்மை என்னவோ அதுதான் காமிக்க போகுது. ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸ் அறிவுக்கு வேலை வந்து அதுல எது ஓகே, இது ரெண்டுத்துல என்ன எடுத்துக்கலாம், இப்படி எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும், அதுல எது எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அறிவுக்கு அங்க அதுக்கு தான் வேலை. ஸோ அதை வச்சு நீங்க வெளியில செயல்பட்டுக்கலாம். அவ்வளோ தவிர அதை தாட்டை க்வெஸ்டின் பண்ண முடியாது. இப்படி வரக்கூடாது, அப்படி வரணும் அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. ஓகே சார், ஓகே சார். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்ன தாட் வந்தாலும் ஓகே தான், நம்ம அறிவை யூஸ் பண்ணி எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணமோ அதை பத்தி திங்க் பண்ணுங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. முரண்பாடான தாட் வரக்கூடாது அப்படின்லாம் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை, அது அப்படிதான் வரும். அது வந்தா என்ன பண்ணும், அந்த சிச்சுவேஷனுக்கு எது பெட்டர்ன்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஓகே சார், ஓகே சார். இன்னொரு க்வெஸ்சன் சார், நிறைய தடவை நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைய ஒரு இந்த இந்த ஃபீலிங் மட்டும் என்ன எப்படி ஓவர் கம் பண்றேன்னு தெரியல சார். எப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போர்டம் ஆயிரும், ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. இது வந்து எல்லா சிச்சுவேஷனும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த போர்டம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? போர்டம் ஒரு போர் அடிக்குன்னு சொல்றாங்களே சார், இது வந்து இது நிறைய சிச்சுவேஷன்ல அது ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா சரி என்ன பார்த்ததே பாக்கலாம். இப்ப ஆபீஸ் வேலை கூட சில சமயம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. வீட்டுல வந்து டிவி பாக்கணும்னு பார்த்தா டிவி பார்த்து ஐயோ இதே தான் பாக்குறோம், இதே காமெடி, இதே சாங்கு, அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பார்த்தாலும் அந்த போர் அடிக்க என்ன அறியாம கிரியேட் பண்ற மாதிரி தோணுது சார்.
பாத்தீங்கன்னா இப்போ ஆபீஸ் வேலை போர் அடிக்கினா ஓகே டிவி பார்க்கலாம், டிவியில உட்காந்தா அங்கேயும் போர் அடிக்கிற அதே பார்த்துதான் பாக்குற மாதிரி இருக்குது. அதை விட்டு ஃபேஸ்புக் வந்தா ஃபேஸ்புக்ல அதே தான், எங்க போனாலும் இந்த போர் அடிக்கிற சிச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணது, அதுக்கு தான் தாட் அதிகமா வர ஆரம்பிச்சது. இதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மனசோட நேச்சரே அப்படிதானே, ஒரு விஷயத்தோட தங்கி இருக்காம உடனே அடுத்தது வேணும், அடுத்தது இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதான மனசோட நேச்சரே நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு. அதனால அது ஏன் எப்படி அப்படின்னா குவஸ்டின் பண்ண தேவையில்லை, அது அப்படிதான் இருக்கு, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு, உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். போர் அடிக்க தான் செய்யும், இது ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேற ஏதாவது புதுசாக பண்ணணுமே, சேஞ்ச் ஏதாவது ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டே இருக்கும். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அதை நீங்க போர் அடிக்கக்கூடாது அப்படின்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இல்லை நீங்க பண்ணீங்கன்னா இயற்கைக்கு மாறா நீங்க திருப்பியும் அதுவே ஒரு முரண்பாடாகி நீங்க அதோட வந்து போராடிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். அதனால அப்படிலாம் நீங்க எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நீங்க உங்க வேலையில வெளியில வேலையில வேற எப்படி டிஃபரெண்டா எப்படி பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாமே தவிர அப்படி போர் அடிக்காம எல்லாம் இருக்காது. இருந்தாலும் எல்லாருக்குமே இல்ல சார், அப்படி வந்ததுன்னா நான் ஈஸியா ஷிஃப்ட் அடுத்த லெவலுக்கு போயிருவேன். ஆனா என்னன்னா எல்லா பக்கமும் எல்லா கதையும் சாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க அதுதான் பிரச்சனை. நீங்க எங்க போனாலும் ஆல்ரெடி அது நீங்க பார்த்து அதை அனுபவிச்சதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் போர் அடிக்க சூழ்நிலை கிரியேட். இப்போ நீங்க அதை விட்டு வெளியே வர முடியாது, அடுத்த எதுவும் செயல் பண்ண முடியாது, நீங்க புதுசா ஏதாவது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நான் கேக்குற க்வெஸ்சன் சார். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்க சொல்றீங்க, அடுத்து இப்போ ஏதாவது வேலையில போர் அடிக்கலாம், வேற ஏதாவது புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்கலாம், அல்லது வேற வேலை கட்டி போகலாம் சொல்றீங்க. என்னன்னா எல்லா பக்கமும் லாக் ஆகி கிடக்குற மாதிரி வச்சுக்கீங்க சார். சிம்பிள் கான்செப்ட் என்ன, பத்து கதவு இருக்குன்னா பத்து கதவையும் மூடியாச்சு, இப்ப நான் உட்காந்துருக்கேன், எனக்கு போர் அடிக்கு சார், எங்கேயுமே போக முடியாது, இப்ப நான் மனசோட தான் உட்காந்துருக்கேன், இத வந்து நான் எப்படி எடுத்துக்கணும், இதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து இது இயற்கை தான் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோங்க. அதோட இது எப்படி எடுத்துக்கணும்ன்றத நீங்க கேட்கறது வந்து ஆக்சுவலா இது எப்படி போக வைக்கணும், இந்த போரை எப்படி நான் விரட்டுறதுன்ற மாதிரி தானே கேக்குறீங்க இல்லையா, அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. எப்படியோ அதை சக்சஸ்ஃபுல்லா, அதான் எப்படியோ இந்த சுச்சுவேஷன் சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணி நான் ஜெயிச்சு வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை வந்து அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இயற்கை இப்படிதான் அப்படின்றத ஏத்துக்கோங்க. இயற்கை இப்படிதான் போர் அடிக்கதான் செய்யும், இதே வேலையை பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்க தான் செய்யும். அதுவும் எஸ்பெஷலி இப்போ இந்த கொரோனா லாக்டவுன்னால வீட்லயே உட்காந்துருக்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே போர் அடிக்க தான் செய்யும் அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் அதோட உண்மையை ஏத்துக்கோங்கன்ற, அதை வந்து நீங்க முரண்பட்டு அது இருக்கக்கூடாது, அதை எப்படி சரி பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியால போகாம ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்கோப் இருக்கோ, நம்மகிட்ட என்ன ஸ்கோப் இருக்கோ அதுக்கு பண்ண முடியும், அவ்வளவுதானே தவிர இது யாருக்குமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லை உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு வந்தாலும் அதே தான், எல்லாருக்குமே அதே தான். வெளியில நீங்க சொல்றது டெக்னாலஜி இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கூட நீங்க டெக்னாலஜி இல்லை வேர்ல்ட்ல இருக்கிற சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் இல்லை, நம்மளுக்கு புரியாதது தெரிஞ்சிக்காதது எவ்வளோ இருக்கு. நம்ம வந்து ஏதோ ஒரு 1% தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே சொல்றேன். ஸோ அதில் நீங்க திருப்பியும் அதில் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதுல பேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்க இன்னும் நிறைய கத்துக்கலாமா இல்லை என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இதில் எங்கேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எங்கேஜ் பண்ணிக்காம இருக்கும்போது தான் உங்களுக்கு போர் அடிக்க போகுது. ஏதோ இதில் ஆக்டிவா எங்கேஜ் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. அது இல்லைன்னா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். அதனால நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு, இப்படிதான் இருக்கும்னு ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்ட்டீங்க. அந்த ஏற்றுக்காம போராடிக்கிட்டே அதை ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஓகே சார், ஓகே இது புரியுது சார். ஆனால் இன்னொரு கொஸ்டின் இதுக்கு அடுத்து அதே தொடர்புடைய கொஸ்டின் தான், என்னன்னா இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸை, சரி போர் அடிக்குது புது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பயம்னு ஒன்று உணர்வு வருதுல, அது எப்படி சார்? இப்ப நீங்க போர் அடிக்குன்னு சொல்றீங்க, இப்ப புதுசா உதாரணத்துக்கு எனக்கு வேலை போர் அடிக்குன்னு வச்சுக்கீங்க, சரி அடுத்த வேலையை தேடுவோம் அப்படின்னு வரும்போது அடுத்து வேலை தேடும் போது வேலை கிடைக்காட்டா, இல்ல கிடைச்ச வேலை அங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி நம்மள அறியாம ஒரு பய உணர்வு, ஐ மீன் அந்த போர்டை மட்டும் வெளியே வரக்கூடாது, அக்செப்ட் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு அதை விட்டு மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வேலைக்கோ வேற ஏதோ செயல் பண்ணும்போது அந்த செயல்ல எந்த பாதகம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வோ நம்ம அறியாமலே வர ஆரம்பிக்குது. இது எப்படி எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் சி பய உணர்வு வந்து தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எடுத்துக்க தேவையில்லைல்ல. பய உணர்வு எப்பவுமே கெடுதல், நம்மளுக்கு ஏதோ கெடுதல் பணத்துக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி இல்லை. பய உணர்வுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு வேலையில நீங்க அதுல போனா இப்படி ஆயிடுமோ, அதுல பாதகம் என்ன என்னென்ன பாதகம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தானே போகணும்,
அதெல்லாம் தெரியாம சும்மா அப்படி நேராக போய் கரெக்டாக தான் இருக்கும், வேற ஒரு வேலைக்கு இங்கே இங்கே இருக்கிற வேலை பிடிக்கல வேற ஒரு வேலையை ஜாயின் பண்ணுறேன் இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை, அங்கே போனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் யோசிக்காமே போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் நிஜமாவே அந்த மாதிரி சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தால் உங்களால் எப்படி சமாளிப்பீங்க? ஸோ அதனால் பயமுமே வந்து உங்களோட உதவிக்கு தானே வருது, அந்த பயம் இருந்தால் தானே நீங்கள் செக் பண்ணுவீங்க கரெக்டாக இருக்கா, அங்கே போனால் எல்லாம் கரெக்டாக இருக்குமா, இங்கே இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அங்கே பிரச்சனைலாம் அங்கே இல்லாமல் இருக்குமா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அங்கே வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு செக் பண்ணிட்டு தானே போகணும். ஸோ அதனால் அதுக்கு தான் அந்த பயம் உணர்வு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. அந்த பய உணர்வு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பய உணர்வு என்ன பண்ணதுன்னா திரும்ப அந்த போர்டம் சூழ்நிலைக்கு சரி இதான் சேஃபர் சைடு அவன் இங்கேயே உட்காந்துட்டான் அந்த ஒரு மனநிலையை கொண்டு வருது சார். அது முயற்சி பண்ற விட நம்ம ஆல்ரெடி இங்க பழகிட்டோம் சேஃப்டியான இதா இருக்குது, இங்கே உட்கார்ந்து திரும்ப வந்து திரும்ப போடம் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இது ஒரு சைக்கிள் மாதிரி சுத்துது நிறைய டைம். இது எனக்கு கிடையாது, இது நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சைக்கிள் வந்து சரி போர் அடிக்கணும் அடுத்த வேலைக்கு தேடும் போது அங்க பயம் வருது திரும்ப ஐயோ பயம் வருது சரி இருக்க இடத்துல இருந்து சொல்லி திரும்ப இதே வேலை இருந்துட்டு திரும்ப போடும் அது சைக்கிள் மாதிரி சுத்திட்டு இருக்க மாதிரி நான் மட்டும் இல்ல நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்றது ஒரு வகையில ஒரு ஸ்டேஜ் வரை போக முடியுது, ஆனா அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். இல்ல அதுதாங்க, நீங்க திருப்பி திருப்பி இது எப்படியாவது வெற்றி இதுல வெற்றி அடைஞ்சிடணும், இந்த போரை எப்படியாவது தள்ளி விட்டுட்டு வெளில போய் நான் வெற்றி அடைஞ்சிடணும்ன்ற மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்ல வரேன். அதோட போராட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சொல்யூஷன் எண்ட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கும். எது நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் சரி திருப்பி அங்க கொஞ்ச நாள் போர் அடிச்சிடும். உங்களுக்கு அப்படியே சொர்க்கத்திலே போய் நின்னீங்கன்னா கூட சொர்க்கம் ஒரு 30 நாள் 6 மாசம் கழிச்சு அதுவும் போர் அடிக்க செய்யும். அது எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும் இல்லையா? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அதோட முரண்படாதீங்கன்ற, அதோட முரண்பட்டு அதை எப்படியாவது ஜெயிச்சு நான் வென்றுடுவேன் அதை வென்று நான் வெளில வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க அப்ரோச்சே எடுத்துக்க தேவையில்லைன்ற, போர் அடிக்க தான் செய்யும் இதுதான் இயற்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட எப்படி சேர்ந்து வாழ முடியும், அதோட எப்படி இது பண்ணி வாழலான்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க வேற வேலையைதான் போகணும் அப்படிதான் போகணும்ன்றது சொல்ல வரல. நீங்க சொல்ற மாதிரி வேற வேலை போனாலும் இப்படிதான் இருக்கும், அதுக்கு இங்கேயே சேஃபா இருந்துடலாம் அதுவும் ஒரு கரெக்டான இது தானே, தப்பெல்லாம் தப்பான சிந்தனை ஒன்றும் இல்லையே. அங்க போனா இந்த பிரச்சனைலாம் இருக்கு அதனால இந்த வேலையில இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னா அதுவும் ஒரு அப்ரோச் தானே, அதுவுமே ஒரு டிசிஷன் ஒரு முடிவு தானே, கரெக்டான முடிவா இருக்கலாம். ஸோ அதனால நீங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த தேவையில்ல, போர் அடிக்கிறது இயற்கை அப்படிதான் இருக்கும்னு இயற்கை அப்படின்னு ஏத்துக்கிட்டு இங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு வெளியில என்ன பண்ண முடியும்னு பாக்கலாம். அவ்வளவுதான், ஏதோ ஒன்றுல எங்கேஜா இருக்கணும் அவ்வளவுதான், அதுதான் முக்கியம். இந்த வேலை அந்த வேலைன்றது பத்தி அதை சொல்ல வரல, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல எங்கேஜா நீங்க எங்கேஜா இருக்கிறது தான் அதுதான் ஒரே வழி, அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணும் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். சொல்லி இருக்க இடத்துல எதா இருந்தாலும் அக்செப்ட் மன சைக்காலஜிக்கலா அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இயற்கை தான் இந்த மாதிரி ஃபீலிங் தாட்ஸ் இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் இயற்கை தான், எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுல முடிஞ்சா கண்டி பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்கா அதே மாறுங்கிற மாதிரி சொல்றீங்க, கரெக்டுங்களா சார்? அதான் மாறும்ன்ற எதிர்பார்ப்பு கூட நீங்க வைக்க தேவையில்லைன்ற, போரடிக்கும்னா அப்படி இருந்தா இந்த இயற்கையில இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளி வேலைக்கு நீங்க இந்த வேலையில இருக்கலாமா வேற வேலையில இருக்கலாமா அது உங்களுடைய முடிவு இல்லையா, அது உங்க சூழ்நிலை உங்களுடைய எல்லாம் வேற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பொறுத்து இருக்கு, அது நீங்க முடிவு உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம். பட் போர் அடிக்கிறது அடிக்கதான் செய்யும்ன்றது அதை மட்டும் ஏத்துக்கோ, அந்த உணர்வை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஏத்துக்கிட்டு வெளி செயல் உங்க நீங்க முடிவு எடுத்துக்கலாம் இது கரெக்ட். ஓகே சார், ஓகே சார். இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, கேட்ட க்வெஸ்சன் தான் திரும்ப கேக்குறேன், எனக்கு சரியா புரியல. லாஸ்ட் டைம் கேட்ட க்வெஸ்சன் தான், என்ன க்வெஸ்சன்னா நம்ம சில பேருக்கு ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள்ல அல்லது சொந்தக்காரங்க சர்க்கிள்ல எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றோம், ஆனா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா என்ன எதிர்பார்க்குன்னா நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அந்த ஆள் நமக்கு ஏதாவது பண்ணணும் இயற்கையாவே எனக்கு ஏற்படுது. இதனால நான் நிறைய தடவை அவங்கள திட்டிருக்கேன், போர்ஸ் இது பண்ணியிருக்கேன், என்ன சொல்ற என்ன மனசுக்குள்ளதான் ஓப்பனா திட்ட முடியாது யாருமே சண்டையில முடியும். நான் மனசுல நினைச்சேன் என்னடா இவ்வளவு ஹெல்ப் பண்றோம், ஒரு நன்றி உணர்வுன்னு சொல்றாங்களே சார், அந்த நன்றி உணர்வே இல்லாம இருக்காங்களே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஆனா திரும்ப என்ன அறியாம அந்த ஆட்டோமேட்டிக்கா நான் ஹெல்ப் பண்ணிடுறேன், ஹெல்ப் பண்ணிட்டு மத்தவங்க வந்து திரும்பி பண்ண மாட்டுக்காங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களை அடிக்கடி வந்து போகுது சார். ஆனா நான் பண்ணக்கூடிய ஹெல்ப் வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்,
அதுல எந்த குறையும் பண்ணல. ஆனா அவங்க எது பண்ணணும்னு எதிர்பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சோ இது இது மனலெவல்ல மனசெலவுல இது அடிக்கடி வரக்கூடிய தாட் சார். இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த தாட்டு இல்லை, எந்த தாட்டுமே உங்களுக்கு பிடிக்கிற தாட்டு பிடிக்காத தாட்டு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அது சிந்துலேயே கேத்த மாதிரி அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லையா. அதனால நீங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு தான் சொல்ல வரோம். தாட்ஸ், எண்ணங்கள், உணர்வுகள், ஃபீலிங்ஸ், அது இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு உங்க இயல்பு நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இல்லையா. அவங்க உதவி பண்ணா அவங்க நன்றியோட இருக்கணும் அப்படின்றது உங்களோட எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போது அவங்க பண்ணல அப்படின்னும் போது ஏமாற்றமோ ஒரு ஒரு வருத்தமோ ஏதோ வரதான் செய்யும். அதுதான் நேச்சுரல், இயற்கை இல்லையா. நீங்க சந்தோஷமா வரும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க செய்யல அப்படின்னா சந்தோஷப்படுவீங்களா? இல்ல இல்லையா, அப்படிதான் வரும். அது அதுதான் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். சோ எண்ணங்கள் உணர்வுகள் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும், இந்த சூழ்நிலைக்கு எனக்கு நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அங்கே ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது எதுவுமே நம்ம கையிலேயே கிடையாது. அது அது எப்படி சூழ்நிலை இருக்கோ அது பாட்டி பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். அதுல நம்மளுக்கு வேலையே இல்லை. அங்கே கை வச்சு ஏன் வருது எதுக்கு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ற வேலை கூட நம்மளுக்கு கிடையாது. அதை கம்ப்ளீட்டா விட்டுலாம். அதுவே தோன்றி அதுவே மறைஞ்சிடும், அடுத்த நிமிஷமே மறைஞ்சிடும். நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா பட் நீங்க கை வச்சு அது மேல ஏறி சவாரி செய்யறதுனால தான் அதை உட்காந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். நான் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதை சொன்னாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எப்போ ஹெல்ப் பண்ணாலும் எப்போ உதவி பண்ணாலும் அதை வந்து எதிர்பார்த்து எந்த உதவியும் பண்ணாத. அந்த எதிர்பார்த்து உதவி பண்ணீங்கன்னா அது உதவியே கிடையாது. அந்த மாதிரி நீ கொடுக்கும் போதே நீ ஒரு முடிவு பண்ணிக்க, இது வந்து நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான், இதை வந்து திருப்பி வருன்னு எதிர்பார்த்துனா அது உதவி கிடையாது, அது வேற மாதிரி ஆயிரும், அது வந்து பிஸ்னஸ் மாதிரி ஆயிரும். அதனால நீ வந்து கொடுக்கறத மட்டும் உன் மைண்ட்ல வச்சுக்க, எதிர்பார்க்கறத வந்து நீ உன் மைண்ட்ல வச்சுக்காத. எப்போ எதிர்பார்க்கனா ஒருக்கு பிஸ்னஸ் அந்த மாதிரி டைத்துல நீ எதிர்பாரு. இந்த ஹெல்ப் பண்றதுல எதிர்பார்க்காதங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஹெல்ப் சொன்னாரு. அது அவர் சொன்னப்பறம் எனக்கு ஓரளவு புரிஞ்சுது. நம்ம எதிர்பார்க்காம எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்க பிசினஸ், எதிர்பார்க்காம செய்யக்கூடியவங்க உதவி. இந்த பேசிக் கான்செப்டே எனக்கு ரொம்ப நாளா புரியாம இருந்தது சார். ஒரு பேசிக் கான்செப்டு, நம்ம உதவிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணக்கூடியதான் உதவி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உதவிங்கிறது அப்படி கிடையாதுங்கிறாங்க, எதிரே பார்க்க கூடாதுங்கிறாங்க உதவிங்கிறது. இது வந்து எனக்கு லேட்டஸ்டா தான் தெரிய வந்தது, அதை நான் ஷேர் பண்றேன் சார். வேற ஒன்று சார், ஷூர் இல்ல உங்களுக்கு அது ஒத்து வருதுன்னா, அந்த பிலாசபி ஒத்து வருதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் அதனால எல்லாமே அப்படியே எடுத்துக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு அது சூட் ஆகுதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, இது ஜெனரல் பிலாசபி தான். உதவி உதவினா வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கறாங்க. இதே பிசினஸ் வொர்க்னா எதிர்பார்க்கணும்ங்கறாங்க. இந்த ரெண்டு அப்ரோச் தான், வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்ம இத கரெக்ட்டா புரிஞ்சிட்டோம்னா தேவையில்லாத கவலை வராதுங்கறாங்க. நீங்க உதவி பண்றீங்களா பிசினஸ் பண்றீங்களான்னு முதல்ல ஒரு க்வெஸ்சன் கேளுங்க. உதவி பண்றீங்களா வேண்டாம் அப்ப நீங்க எதிர்பார்க்க கூடாதுங்கறத கான்செப்ட். இது வந்து யாரோ சொன்னாங்க, புத்தரோ யாரோ ஏதோ ஒரு பழைய யோகி சொன்னதான். அதான் உங்க சூழ்நிலைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது வெளி விஷயத்துக்கு. பட் கவலை வரக்கூடாது வரக்கிறது அதெல்லாம் நீங்க விட்டுடலாம், அது நம்ம கையில கிடையாது. அதனால அது தேவையில்லை. பட் வெளி சூழ்நிலைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, மைதீன், சரி உங்களுக்காக ஒரு ரெண்டு ஸ்லைடு காமிக்கிறேன். காமிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சீரியஸா எடுக்காதீங்க, மெசேஜ் மட்டும் வாங்கிக்கங்க. காமெடியா இருக்குமோ? இல்ல, ரியல் லைஃபா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது நம்ம ஃப்ரெண்டுங்க, அதாவது எல்லாரும் 60 வயசுக்கு மேல, அவங்க வாழ்க்கை எப்படி ஹாப்பியா கொண்டு போறதுக்கு ஒரு 3 வழி சொல்றாங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. சரிமா, சாரிமா, தப்பு ஏந்தாமா. ஓ அப்படியே சார். சோ இது வந்து நான் சொல்லல, 60 வயசுக்கு மேல ஆனவங்க அனுபவத்துல சொல்றாங்க. சோ அவங்கிட்ட போய் எப்படின்னு க்வெஸ்சன் கேட்க முடியாது. ஓகே, சரிமா, சாரிமா, ஏன் தப்பு ஏந்தாமா. ஓகே ஓகே சார், சூப்பர் சார். ஃபாலோ பண்ண சொல்றீங்க. இன்னொன்று இருக்கு, என்ன இந்த எதிர்மறை நேர்மறை எண்ணம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். படம் வருதா ஸ்கிரீன்ல? இல்ல வருது சார, வருது 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 இல்லையா? ஓகே, 1 மினிட். ஓகே, ஐம் சாரி. வரலையா எனக்கு? வந்து சார், வந்துச்சு இல்லையா? ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு
ஆக்சலரேட்டர் ஒரு காருக்கு வந்து ஒரு ஆக்சலரேட்டர் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுங்க. ஓகே சார். பிரேக்ங்கிறது நெகட்டிவ் திங்கிங். பிரேக் இல்லாம ஆர் ஆக்சலரேட்டர் இல்லாம நீங்க வண்டிய ஓட்ட முடியுமா? முடியாது சார், ஆக்சிடென்ட் ஆயிரும். என்ன ரெண்டும் வேணும். ஆமா சார், ஆமா ரெண்டும். நெகட்டிவ் நெகட்டிவ் வருதே அப்படின்னா அது தப்பு, வேணும். இதுதான் ஐயாவுடைய எக்ஸாம்பிள். ஒரு நண்பர் ஒருத்தர் இது ஒரு படம் போட்டு கொடுத்தார். சூப்பர் சார், சூப்பர். அதாவது எதிர்மறை எண்ணம் வருது கஷ்டமா இருக்க அப்படின்னா கிடையாது, இதை ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த கார் படம் அது வேணும். அது பிரேக் இல்லாம வண்டியை ஓட்ட முடியாது, சேஃபா போகலாம். வெறும் ஆக்சலேட்டர் மட்டும் பாசிட்டிவ் மட்டும் இருக்குன்னா போய் இடிக்கணும். ஆமா சார், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆச்சுங்களா? ஸோ இந்த ரெண்டு படம் தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். என்ன சரிமா சாரிமா தப்பு எந்தாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைதீன் உங்களை மியூட் பண்றேன். ஓகே, பிரேம்குமார் ஐ திங்க் சிதம்பரம் நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். பிரேம்குமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. எஸ் சார், பிரேம்குமார் சிதம்பரம் தான் சார். ஓகே, குட் ஈவினிங் சார். சார் ஆனந்த் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னன்னா சார், எனக்கு ஒரு இது என்னன்னா, நேத்து நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிச்சு. சரி, தூக்கம் வரலேன்ட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் சார். பாட்டு கேட்டு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் தூங்கி வச்சு, இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த பாட்டு மட்டும்தான் என்னோட பேக்ரவுண்ட்ல ரன்னிங் ஆகிட்டே இருக்கு சார். அட் ஒன் பாயிண்ட்ல வந்து நான் பாடிட்டே இருக்கேன், என் அறியாம பாடிட்டு இருக்கேன். அப்புறம் திருப்பி நார்மல் ஆயிடுறேன், அப்புறம் திருப்பி பாடுறேன். எங்க பாட்டி கேட்டாங்க, என்ன நீ பாட்டு பாடிட்டே இருக்க இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னாங்க. அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எப்படி இந்த பாட்டு பாடுறதுன்னா, அப்போ இந்த மாதிரி நேற்று கேட்டோம்ல அப்படின்னு. சார் எதனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கு சார்? இது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டோராக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று, அதனால அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அவ்வளோதான். அதை பற்றி ரொம்ப நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில், அதனால அது வந்துட்டே இருக்கு. அது போகணும்னு நினைக்க நினைக்க தான் திருப்பியும் ரொம்ப அது இது பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் இதுவாக சரியாயிடும். ரொம்ப அதை பிடிச்சி போராடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரொம்ப அதுவும் திருப்பி உங்ககிட்ட போராடுங்க. ஸோ எண்ணங்கள் உணர்வுகள் தான் நம்ம போராட முடியாது, இல்லை நம்ம இஷ்டம் கிடையாது தானே சொல்கிறோம். அதனால் நீங்கள் போராடாமல் விட்டுருங்க, அதுவாக கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஸோ எமோஷ்னல் இதில் வந்து நம்ம அது கூட போராடாமல் அது வரப்போரில் வரட்டும் அப்படின்னு விட்டுருணுமா சார் எமோஷன் பாட்டை? சும்மா எல்லாமே எமோஷன்னா எதுவுமே நம்ம நீங்களா உருவாக்காத ஒரு விஷயத்த அதுவா வருதுன்னா நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் எடுத்து பொறுப்பெடுத்துக்க முடியாது இல்லையா? நீங்களா ஏதாவது பண்றீங்கன்னா மட்டும்தானே நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியும். நீங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியாதுல்ல, அதனாலதான் அது அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பொறுப்பெடுத்து பண்ண நினைச்சாலுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்றதான் அங்க உண்மை இல்லையா? நீங்க உங்க எண்ணங்கள் உணர்வுகளோட எனக்கு இந்த எண்ணம், இப்ப நீங்க அந்த பாட்டு எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் போயிடுமா? கண்டிப்பா போகாது, போகாது இல்லையா? அதுதான் நம்ம கையில இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். அதனால அதை வந்து பண்றது வீண் வேலை. அப்படி தேடிட்டே இருக்கலாம், பண்ணிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். அப்படிதான், அதுதான் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டீங்கன்னா நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம். அது மனசு பாட்டுக்கு அது வேலை செய்யுதுன்னு விட்டுடலாம் பாட்டு. சரிங்க சார். இப்போ என்னோட செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா சார், நம்ம இப்போ புறத்துல வந்து ஒர்க் பண்ணும்போது அகத்துல என்ன பண்ணாலும் அது நீரோட்டமா விட்டுறணும்ன்றது ஐயாவோட புரிதல். இது புரிஞ்சிருச்சு, சாரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நம்ம புறத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ வந்து நம்ம பிசிக்கலா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, மீன்ஸ் பேக் பெயினாவோ இல்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அதையும் வந்து கொஞ்சம் ஓகே, இந்த ஒர்க் பண்ணும்போது இப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம், நம்ம புஷ் பண்ணி ஒர்க் பண்றோம் சார். அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது பாடி வைஸ். அது ஓகே, நம்ம இதையும் வந்து நீரோட்டமா விட்டுட்டு நம்ம மட்டும் ஒர்க் பண்றது கரெக்டுங்களா, இல்ல அது ப்ராப்பர் கேர் எடுத்துக்கலாமா சார்? இல்ல, வெளி பாடி ஹெல்த்ன்றது வெளியில் நடக்க வெளியில் விஷயம் இல்லையா, புறம். ஸோ அதுக்கு வந்து நீங்க அப்படியே விட்டு பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன சைட் எஃபெக்ட்ஸோ அது வந்துட்டு தான் இருக்கும், அதனால அதை அப்படியே விட முடியாதுல்ல. ஹெல்த் ஏதாவது இஷ்யூ, இங்கதான் எனக்கு கன்ஃபியூஷன் வருது சார். அந்த பாடி வந்து புறமாகுமான்னு, என்னன்னா இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு சொல்லுவோம் ஓகே சும்மா கொண்ட நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே, இல்ல கொண்ட நேரம் அப்படியே ரிலாக்ஸா பாட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த பாடி கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணணும்னு ஒரு டைம் சொல்லுது. இது இந்த இடத்துல நிறைவேற்ற எண்ணம் அதை வந்து நிறைவேற்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி
ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் தாட், ஒரு எண்ணம் வருது, அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் செயல் இல்லையா? தாட், திங்கிங், ஆக்ஷன், அப்படிதானே வருது. ஸோ ஒரு தாட் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க, அப்புறம் திங்கிங்ற இடத்துல அறிவு முடிவு எடுக்குது. ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாமா, இப்போ ரிலாக்ஸ் பண்ற சுச்சுவேஷனா இல்லையா, ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை இப்போ ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கலாம். முடிவெடுத்து என்ன பண்றீங்களோ அடுத்த செயல். ஸோ இப்படிதான் நடக்குது, இந்த சீக்வன்ஸ்ல தான் நடக்குது இல்லையா? ஸோ அதனால இது ஓகே, இது வந்து நீங்க உங்க இஷ்டம் தான், என்ன செயல் எந்த செயலில் நீங்க எது பண்ணுன்றது உங்க இஷ்டம். பட் நீங்க சொன்னது பாடியில் ஏதோ பேக் பெயின் அந்த மாதிரி சொன்னீங்களே, பேக் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டினியூ பண்ணலாமா, அது ஹெல்த் இல்லையா? அது வந்து கம்ப்ளீட்டா புறம் தானே, அது வந்து நீங்க சும்மா மனசுல தோன்றதுக்காக நீங்க பண்றது இல்லை இல்லையா? அது நிஜமாவே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்போ அதை வந்து பார்த்துட்டு தானே நீங்க பண்ணணும். அது வந்து பண்ண உங்களால பண்ண முடியற அளவுக்கு தானே நீங்க பண்ணணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோ தானே நீங்க பண்ணணும். ஸோ அதனால அதுல வந்து செயலுக்கு நீங்க வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். உணர்வுகள் எண்ணங்களுக்கு தான் நீங்க அது ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, அதுவா போயிடும் நம்ம தெரிஞ்சு. ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட் சார். ஃபைனல் க்வெஸ்சன் சார், இப்போ நம்ம நம்ம மனசு எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலுமே நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் ஒர்க் என்னவோ புறத்துல என்ன ஒர்க்கோ அதை பண்ணும்போது இந்த அகம் வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல சப்போர்ட் பண்ணுமா சார், அட்லீஸ்ட் மீன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையுமான்னு கேட்கறேன் சார். இல்ல அது டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படி, இப்போ வந்து அந்த தண்ணி எக்ஸாம்பிள் தான் திருப்பி எடுக்கணும். இப்போ வந்து தண்ணியில அலை அலையா வருதுன்னா அதுல நீங்க என்ன பண்ணணும், நம்ம கை வச்சு பண்ணீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி ஆகும், இன்னும் அலை வந்து ஜாஸ்தி ஆகும். எப்ப நீங்க கை எடுக்கிறீங்களோ அப்பதான் வந்து அலை அதுவா செட்டில் ஆகி அலோவ் பண்ற மாதிரி. பட் நீங்க என்னன்னா மறைமுகமா இன்னொரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்கன்னா அதை கையெடுத்துன்னா குறையுமான்றது திருப்பியும் கை வச்சு செக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த எதிர்பார்ப்பு கூட தேவையில்ல, அது குறைஞ்சா குறைஞ்சிட்டு போட்டும், இல்லைன்னா இல்லைன்ட்டு எதிர்பார்ப்பு வருதுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, இந்த இது சஜஷன்ஸ் கொடுக்குது. சோ அதுக்காக தான் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம், இது இந்த சஜஷன்ஸ் நல்லா இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. மனசு நல்லா இருந்துச்சுன்னா என்ன நல்லா, சாரி மனசு நல்லா இருந்தது நல்லா இல்லைன்ட்டுலாம் இல்லை, சஜஷன்ஸ் அதுவா உங்களுக்கு இப்போ என்ன அதை பத்தி அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அது மட்டும் ஆர்வம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உண்டான உங்களுக்கு விஷயம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நார்மலா சொல்றேன், எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஒரு ஒரு சினிமா பாக்குறதோ இல்லை ஒரு சினிமா சம்பந்தமான விஷயம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று. பட் படிப்பு என்னும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரலா உங்களுக்கு அந்த எதுல ஆர்வம் இருக்கோ அதுல நீங்க நிறைய ஈஸியா உங்களோட எனர்ஜி உங்களுடைய அட்டென்ஷன் எல்லாமே போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துல ஆர்வம் வளர்த்துக்கிறதோ இல்லை அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆர்வம் வருமோ என்ன சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாமே நேச்சுரலா உங்களுக்கு வரும். அதனால அது வரணும், இப்படி பண்ணாதான் வரும், அப்படி பண்ணாதான் வரும்ட்டு அது ஒரு கண்டிஷனா நீங்க வைக்க தேவையில்லை. உங்க வேலை அதுதான் பண்ணணும், அவ்வளவுதான், வந்ததுன்னா வந்தது வரலன்னா வரலன்னு ஏத்துக்கணும். ஒன்னும் நீங்க ஒன்னும் போராடலாம் முடியாது. ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ. நன்றி பிரேம் குமார், உங்களை மியூட் பண்ணிருக்கு. வெங்கடேசன் ஃப்ரம் நைஜீரியா, உங்களை மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசுங்க. எஸ் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஃபைன் சார். ஓகேங்க ஐயா, கேள்வி ஒன்றும் இல்லை, எல்லாரும் பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். போனும்போது ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு. இது இந்த கேள்வி வந்து ஐயா கிட்ட ஏற்கனவே கேட்டது தான். என்னன்னா சேஞ்ச், சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் ஃபெனாமினான். இப்போ நம்ம ஐயா சொன்னது பிரகாரம் எல்லாமே பார்க்கும்போது எமோஷன்ஸ் பிளஸ் நம்மளுடைய சென்சேஷன், பாடி சென்சேஷன் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதில் எந்த விதத்திலும் நம்ம பாடியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம ஒரு பர்சனல் என்டிட்டியா, பர்சனலா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி பர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த உணர்வும் டிசப்பியர் ஆயிருது நைட்ல நம்ம தூங்க போகும்போது. ஸோ காலையில எந்திரிக்கும் போது அந்த தாட், அந்த எண்ணம் உருவாகும் போது தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது. ஸோ இந்த அந்த டிரான்சிஷன் பீரியட் நடக்குது ஆக்சுவலா நமக்கு. நைட்ல வந்து நம்ம கான்சியஸா இருக்கிறோம் போக தூங்க போற சமயத்துல, அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் கம்ப்ளீட்டா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே போயிருது. ஸோ இருந்தாலும் கூட அந்த ஒரு பேசிக்கான ஒரு அந்த ஒரு அதான் அந்த பேசிக் நேச்சர் ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த ஒரு பேசிக்கான சோர்ஸ் அது எப்பயுமே நம்ம இருக்கும். அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய அந்த கான்சியஸ் வந்து வருது. ஸோ நம்ம அந்த அந்த அன்கான்சியஸ் டைம்ல நம்ம கம்ப்ளீட்டா டிசைப்பேர்ற மாதிரி இருங்கயா, நம்மளுடைய எந்த ஒரு இதுவுமே இருக்கிறது இல்லைங்கய்யா, இருக்கிறது இல்லையாங்கய்யா. ஆமா கரெக்ட் தான்.
இல்ல அந்த மாதிரி அது அந்த ஆக்சுவலா என்னன்னா நம்ம அந்த நம்மளோட கம்ப்ளீட்டா நம்ம வந்து இருக்கிறது இல்ல, நம்ம இருக்கிறது இல்ல. அப்போ என்னன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு என்னன்னா நம்ம இருக்கிறது இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. ரொம்ப நாளாவே எனக்கு ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், பட் நம்ம இல்ல அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்னங்கிறது நமக்கு தெரியல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் சொல்லவும் தெரியல, சொல்லவும் முடியாது. அப்படிதான் உணர்றேன். ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு நமக்கு, ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி அந்த ஒரு உணர்வு எனக்கு வருதுன்னாக்கா, நம்ம பிசிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்துதான் நம்ம இந்த மாதிரி உணர்வு வருது. ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு வந்து நம்மளால எல்லாமே சரி பண்ண முடியும் இன்னைக்கு. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன்ல இந்த வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. சோ அந்த இதெல்லாம் வந்து எனக்கும் அந்த மாதிரி உணர்வுகள் வருது. அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய பாடியை நம்மளால சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நல்லாவே இருக்கு. சோ ஏதோ ஒன்னு நமக்கு பேக்ரவுண்ட்ல நமக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்கு நம்மளோட பாயிண்ட், அந்த ஒரு இது வருது. சோ அது என்னங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுங்கிறது நல்லாவே தெரியுது. சோ அதுக்கும் அந்த உணர்வும் வருது. சோ இதை இதை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, என்ன அப்படின்னா நீங்க இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே ஷூர். ஸோ ஓவராலா என்னன்னா நீங்க கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு காஸ்மிக் மைண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். பட் இதுக்கெல்லாம் அகைன் என்னன்னா சும்மா ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் பண்ண முடியும் முடியாது, சயின்டிஃபிக்காக அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு இதுல என்ன வேலை, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நான்றது வந்து நிரந்தரமா ஒரு நான்றதே கிடையாது. அதுவும் எண்ணங்கள் எப்படி வந்து வந்து போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு நொடிக்கும் எப்படி வருது போகுது அப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த நான்ற உணர்வு அந்த உணர்வும் அப்படிதான் வருது. அதனால பர்மனண்டா அங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு தான். ஸோ பர்மனண்டா ஒரு ஆளே இல்லைன்னா யாருக்காக நீங்க கவலை வரக்கூடாது, யாருக்காக மகிழ்ச்சி வரணும்ன்ட்டு தேடுறதே அதுல அதுவே ஒரு பொய். இமேஜினரிங்கும் போது இதுவுமே டோட்டலா அந்த பேஸ் அஸ்திவாரமே இல்லாம ஏதோ பில்டிங் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அங்கே எதுவும் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். மற்றபடி அது கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், அது ஏதாவது பேர் வச்சுக்கலாம், ஏதாவது காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் மைண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிக்கலாம். அது ஏதோ இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாமே தவிர அதுக்கப்புறம் அதை டீட்டெயில்டாக ஒன்றும் நம்ம ஒன்றும் ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது. ஆமாங்க, ஆமாம், அதுதான் சொல்ல தெரியலங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் ஏதோ ஒன்று நமக்கு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் நான் வார்த்தையில் எதுவுமே சொல்லலை, வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இருந்துட்டு போட்டோம் இல்லைனாலும் இல்லாம இருக்கட்டும், நம்மளுக்கு அங்க என்ன இதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போறோம், நம்ம வேலை அதோட முடிஞ்சதில்ல. ஓகேங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. வேற ஒண்ணு குவெஸ்டின் இல்லங்க. நன்றி, உங்களை மியூட் பண்ணிருக்கேன். சுப்ரத்னம் பிச்சை உங்களை அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அகம்புறம் அது புரியுது. ஓகே, பட் ப்ராப்ளம் இஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு புறத்துனால சில ஒரு ட்ரிகர் ஆகணும்னு வச்சேன்ல, அது வந்து நமக்கு வந்து அகத்தை பாதிக்குது. ஆமா, எகைன் ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி ஆயிடுது. புரிஞ்சுட்டாலுமே கூட லைக் என்ன சொல்றதுனா ஒரு ப்ரோவோக் ஆகணும்னு வச்சுங்களேன். சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கோபம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை நம்ம வந்து வெளிப்படுத்த கூடாது, தேவையான மட்டும் தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தேவையில்லாம சில இடங்கள்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம சரி அப்படின்னு விட்டுட்டு போகலாம் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது நம்மளோட இயலாமையோ நம்ம அது ட்ரை டு நம்மளை ப்ரொவோக் பண்ற மாதிரியோ நம்மளோட நம்மளோட சுபாவத்தை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமயத்துல ஒரு உணர்வு வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது? புரியுதா? புரியுது. அதான் கோபமும் அது மாதிரி ஏதோ ஒரு உணர்வு வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்றது இல்லையா? ஓகே, ஒரு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் போது நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதாவது ஒரு இயல்புக்கு விரதமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றப்ப சரி பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருங்க. என்ன ஒன்ஸ் டுவைஸ் தேர்ட் டைம் வந்து லூஸ் யுவர் டெம்பர் அந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம அதையும் ஓவர் கம் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உணர்வு வந்து கோபம் இல்லை வேற ஏதாவது உணர்வு வருதுன்னா அது வந்து நீங்க அதுல தப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லா உணர்வுமே தேவைதான் ஒரு விஷயத்துக்காக, அதனால அதுல தப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை.
பட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நீங்க சொல்றது வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது மட்டும்தான், எக்ஸ்பிரஸ் பண்றதுல பிரச்சனை. சம்டைம் எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எக்ஸ்பிரஸ் ஆயிடுது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே அப்படின்னா அது நடக்க தானே செய்யும். அதுல வந்து நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஒரே வேலை வந்து அந்த கோபம் வரதான் செய்யும், அது உள்ள வரதான் செய்யும். உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ நடந்தது அப்படின்னா அதை பத்தி நம்ம பாதர் பண்ண தேவையில்லை. வெளியில உள்ள சுச்சுவேஷன் அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் நிதானமா சொல்லிருக்கலாமே, ஐ மீன் அது வந்து நான் எல்லா தடவையும் 100% நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அடுத்த தடவை இப்போ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுனாலும் அடுத்த தடவை கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது பண்ண தான் முடியுமே தவிர, நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு உங்களுக்கு நடந்து முடிஞ்சப்பறம் தான் உங்களுக்கு தெரியுதுன்னா ஒன்றும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சு கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது. இல்லை கோபமே எப்போ வருதுன்னா அங்கே அங்கே உங்களுக்கு ஒரு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, இந்த இடத்துல எனக்கு உரிமை இருக்குது, இது கரெக்ட் தான் ஜஸ்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஐயா கூட சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம கோபம் உள்ளே வருது ஆனால் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்து நடுவில் வந்து அறிவு அதுக்கு அனுமதி கொடுக்குது, ஜஸ்டிஃபை பண்ணிடுது. ஆமாம் கரெக்டு தான், இந்த இடத்துல இவங்ககிட்ட நான் கோபத்தை காமிச்சு தான் ஆகணும், இல்லை காமிக்கிறது கரெக்டு தான், நியாயம் தான் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அது வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஜஸ்டிஃபை பண்ணாத இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது, இல்லையே இது நியாயமாக தெரியலையே, இல்லை இது எக்ஸ்பிரஸ் பண்ணால் பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கும் போது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிடுவோம். ஸோ அதனால் அந்த அறிவு அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இது பண்ணுது. ஸோ அதனால் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அடுத்த தடவை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நிஜமாகவே நியாயம் அப்படின்ற மாதிரி அந்த கோபம் எக்ஸ்பிரஸ் பண்ணால் என்ன ஆகும், அதுக்கு உண்டான என்ன கான்சிக்வன்சஸ் விளைவு என்ன வரும் அப்படின்னா பார்த்து கொஞ்சம் நிஜமாக ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்லோவாக இது பண்ண முடியும். அது உடனே இமீடியட்டாக இதுவாகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அதை நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். நம்மளோட சுபாவமே நம்ம சொல்லுது, யுவர் நீங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க எப்படின்னா, அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ரியாக்ட், அப்பதான் தெரியாகும். அதர்வைஸ் பீப்புள் வில் டேக் யூ ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ண முடியும்? அதான் அது வந்து உண்மையா கூட இருக்கலாமே இல்லையா, அது வந்து நீங்க தப்புன்னு நினைக்க வேண்டாம். நிஜமாவே முட்டாள் மாதிரி இருக்கீங்க, இந்த இடத்துல நீங்க கோவப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லுதுன்னா நிஜமாவே அந்த சிச்சுவேஷனுக்கு அதுதான் சரியான தீர்வா கூட இருக்கலாமே. இப்போ ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் விஷயத்துல யார்கிட்டயோ கோவப்படணும், கோவம் தேவையில்லாத டோட்டலா ஒதுக்கி அதை தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கோபமும் தேவைப்படும். ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க நிஜமாவே உண்மையாவே அது தேவைப்படுற மாதிரி இருக்கலாம், உங்க மனசு சரியா தான் சொல்லிருக்கலாம். அதனால அந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்ததா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்க அடுத்த தடவை எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன். ஓகே ஓகே थैंक यू. ஓகே நன்றி சார். உங்களை மியூட் பண்ணிடுறேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வேற யாருக்கும் கேள்விகள் ஒன்றும் இல்லையா? இல்லை உங்க கருத்து ஏதாவது புரிதல் பற்றி உங்களை கருத்து நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, எப்படி யூஸ்ஃபுல்லா பெனிஃபிஷியலா இருக்கு? வெங்கடேஷன் நைஜீரியா வந்திருக்காரு, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் சார், நீங்க அன்மியூட். சொல்ல ஐயா. சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னாக்க, இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் எனக்குள்ள நடந்த அந்த
சேஞ்சஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னாக்க ஆரம்பத்துலலாம் வந்து என்னன்னாக்க எந்த ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி வெளியில, அதாவது சொல்லணும்னா அதாவது எக்ஸ்டர்னல் ஃபினாமினா தான் வந்து நம்ம இன்டர்னல வந்து நம்ம மனசை பாதிக்குதுங்கிறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஏன்னா நம்ம வெளி உலகத்தினுடைய இன்வால்மெண்ட் இல்லாம நம்ம உலகத்துல இல்லவே இல்லை. அது நைட்ல தூங்குற தவிர மத்த எல்லா டைம்லயுமே எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸோ அந்த சென்சரி பெர்செப்ஷன் மூலமா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. முன்னெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, வெளியில எது நடந்தாலும் சரி, உடனடியா அவங்களை வந்து பிளேம் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டில தான் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது. நல்லாவே அப்போ நடந்தது விஷயங்கள்லாம் அந்த ஓல்டு மெசேஜ் நடந்த இன்சிடென்ட்லாம். ஸோ இப்போ இந்த ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் என்னன்னாக்க அந்த வெளியில எது நடந்தாலும் சரி அது ஓகே, அது நம்மளுடைய பாட்டு கிடையாது. ஏன்னா நான் நம்மளுடைய நம்மளால வந்து அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதா இல்லைங்க அப்படிங்கறது நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ அது என்னோட இன்டர்னல் இது வந்து ரொம்ப காமா கூலா எப்பயுமே அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியா கிளியராகவே இருந்துட்டு இருக்கு. பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாமே சிம்பிளாங்க ஐயா. ஸோ அது எப்பயுமே இருக்குது. ஏன்னா எக்ஸ்டர்னல் எது நடந்தாலும் ஸோ பட் என்னோட சம்மந்தப்படுத்தி என்ன சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் அங்கே நடக்கும்போது என்ன இன்வால்வ் அங்கே நடக்கும்போது மட்டும் அங்க வந்து அங்கே அலர்ட்டாக இருந்து நம்மளுடைய பாட்டு என்னங்கிறது மட்டும் செய்ய ஒரு அந்த ஒரு அந்த அலர்ட்னஸ்ங்கிற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியுதுங்க. வார்த்தையில தான் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி நடக்கும்போது அது ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்பிளோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு அலர்ட்னஸ் அந்த இடத்துல இருக்குங்கய்யா. ஸோ அது வந்து என் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வந்து இன்டர்னல் எஃபெக்ட் பண்றது இல்லை ஒரு காமா இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நார்மல் வந்துடுறாங்க ஐயா. ஸோ இந்த ஒரு இது வந்து நல்லாவே உணர முடியுது. அப்புறம் இன்னொரு ஆக்சுவலா இது ஏற்கனவே சொன்னது தான், நம்மெல்லாம் வந்து ஆக்சுவலா என்ன இருக்கிற உணர்வை ஷேர் பண்றேன் நானு. எப்படின்னா நம்மெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாத்தையும் நம்ம உண்மையிலேயே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அப்படி இல்லைங்கிறது நல்லாவே உணர முடியுது. நம்ம என்ன நம்ம எப்படியோ அப்படிதான் அந்த பொருளையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு உணர்வு இப்போ இருந்துட்டு இருக்கு. அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது உயிர்த்தன்மையுள்ள ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மதிக்கிற உணர்வு எல்லா யாரை பார்த்தாலும். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ற நேச்சரே இல்லை. இப்போ யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற உணர்வு வர்றதில்ல. ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சக ஒரு ஒரு மனிதர் தான் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க வாழ்றதுக்கு. ஸோ அப்படிங்கும்போது எல்லாரையுமே ஏத்துக்க கூடிய அவங்க என்னதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, மென்டல் ஆக்டிவிட்டி ஸ்பீச்சில் இருந்தாலும் சரி, அவங்களை அப்படியே அவங்களுடைய பை நேச்சர் அப்படியே ஏத்துக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து நல்லாவே தெளிவா இருக்குது. எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இது இருக்குங்க. இது எப்பனா என்ன முதல்ல நான் ஏத்துக்கிட்டா தான் என்னோட நேச்சர் ஐயா வந்து நான் நீங்க அடிக்கடி ஐயாவும் சொல்றீங்க நீங்களும் சொல்றீங்க சொல்றாரு என்னன்னா நம்மள முதல்ல ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நமக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஏத்துக்கிட்டோம் போது அடுத்தவங்களுடைய நிலைமையும் அப்படித்தானே. ஸோ அவங்களையும் நம்ம ஏத்துக்கூடிய அந்த ஒரு நேச்சர் தானாவே நமக்கு வருதுங்க. அது ஆரம்பமே நம்மள முதல்ல நம்ம ஏத்துக்கிட்டதான் அது நடக்கக்கூடிய சாத்தியமா இருக்குது. நான் அப்படிதான் இப்ப எல்லாரையும் எனக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். எது நடந்தாலும் சரி, சென்சேஷன் வந்தாலும் சரி, ஒரு கோபம் எது வந்தாலும் சரி, அது சொல்ல அப்படியே ஏத்துக்கிறேன். செயலுக்கு தேவைப்பட்டா மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, நான் விட்டுறது வந்தது அப்படியே விட்டுறதுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுங்க. ஓகே, தேங்க்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்னன்னா ஐயாவோட புரிதல் மூலமா ஃபர்ஸ்ட் கோபம் வந்து படுறது இல்லை. ஏன்னா நான் பட்ட கோபம் எல்லாமே தேவையில்லாம பட்டதுன்றது எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா கோவப்படுற சுச்சுவேஷன் எனக்கு வரல, அது கிடையாது, எனக்கு அந்த நேச்சரே இல்லை. ஏன்னா இது நான் சும்மாவே எனக்கு நடக்காது ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்து நடக்காம இருக்கனால கோவம் நானாவே படுறேன், ஆர்டிபிஷியல் நானா கிரியேட் பண்ணதுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா நான் என்ன நினைச்சேன்னா நம்ம மனசு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு தியானம் பண்றது, மனசு கூட பேசுறது, புக்ல எழுதுறது, மனசை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஒர்க்கை நான் பண்ணணும். அதுக்காக என்னோட மனசை தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயாவோட புரிதல் என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட், மனசத்துக்கு ஏற்றியா போட்டுட்டு நீ மட்டும் உன்னோட ஒர்க்கை பாருங்க அப்படின்றது என்னோட செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் என்னன்னா நான் ஓகே எந்த ஒர்க்கும் இல்லை, நான் இப்போ எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னா நான் சும்மா படுத்துட்டேன், சும்மா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது என்னோட தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் அப்போ அந்த வர தாட்ஸை வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சு, மீன்ஸ் இந்த தாட்ஸ் வருது
இது எதனால வருதுன்ற ஒரு ஒரு கனெக்ஷன் பண்ண முடிஞ்சு. சும்மா ஒரு ரிலாக்ஸா இருக்கும்போது சரி இதெல்லாம் சும்மா பண்ணுவோம் நம்ம எப்படிதான் இருக்கு நம்ம தாட்ஸ்ன்றத என்னால ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை என்னால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா திங்ஸா இருக்கு. நைட் எல்லாம் முன்னாடி தூங்கும்போது பாட்டு கேட்டுட்டு தூங்கினாதான் தூக்கமே வரும். தூங்க முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒர்க் சம்மந்தமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதை ஆப்சன்ட் பண்றதுக்காக நான் பாட்டை போட்டுட்டு இருவேன். பாட்டு கொண்ட நேரத்துல அப்புறம் அப்படியே நார்மல் ஆயிடும். இப்ப என்ன பண்றேன்னா அதெல்லாம் விட்டுட்டு நார்மலாயிசு எப்ப தூங்க நினைக்கிறேன்னா தூங்கிடுறது, எந்திரிக்க நினைச்சா எந்திரிடுறது. இன்னும் நிறைய இருக்கு. நான் சார் தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி பிரேம்குமார். தேங்க்யூ. நாராயணன் ஃப்ரம் சென்னை, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சோ ஐயா புரிதலுக்கு அப்புறம் வந்து புறக்க பொறுத்த வரைக்கும் அகம் தெளிவாயிடுச்சு. இப்ப புறக்கினாலையும் சில நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர்றது அப்படிங்கறது இருக்கு. அதுவுமே இப்ப இயற்கை அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு. ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்களை நாம சரியாக்க முடியாது, நாம நம்மளை பாத்துக்கணும், நம்மளுடைய இதுதான் நமக்கு வந்து முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் கிடைச்சிருக்கு. அடுத்தவங்களுக்காக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைச்சது. அதான் வேற யாராவது ஷேர் பண்ற விரும்புறீங்களா? பிரேம்குமார் நீங்க இன்னும் நிறைய சொல்லணும்னு சொன்னீங்க, நீங்க சொல்லலாம். உங்களை அன்மியூட் பண்ணட்டுமா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார். என்ன ஒரு என்னன்னா, இப்போ முன்னாடியே நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ நம்ம சப்போஸ் ரொம்ப ஒர்க் ரொம்ப டென்ஷனா இருந்தா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பைக் எடுத்துட்டு இங்க கொஞ்சம் வெளியே போயிடுவேன். இல்ல ஏதாவது சார்ட்ட கொஞ்சம் ஒர்க் இல்ல சார், ரொம்ப டயர்டா இருக்கு, எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நான் தப்பிக்க பார்ப்பேன். ஒரு டென்ஷனோட ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன்ல தப்பிக்க தான் பார்ப்பேன். முதல்ல எல்லாம் இங்கேயே தப்பிச்சு ஏதா போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். அப்போ வந்து எங்க சார்ட்டெல்லாம் போய் சொல்லிட்டு, இல்ல சார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரெஷர் என்னால தாங்க முடியல, என்னோட ஒர்க் ப்ரெஷர். என்னன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் என்னோட ஒர்க்குக்கும் வந்து ரொம்ப கேப் அதிகமானோடனே ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. நிறையாமலே நான் கோபம்லாம் பட்டேன் நிறைய பேர் மேல. இப்போ வந்து அந்த தப்பிச்சு ஓடுறதெல்லாம் விட்டுட்டு, ஓகே இப்போதைக்கு இவ்வளவு முடிஞ்சிருக்கு, இவ்வளவு முடியல, சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கு, பட் ஆனா ஹேண்டிலிங் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கு. அப்பவே அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அது இந்த சமயத்துல கிடைச்சது வந்து ஒரு நான் பீக்கான இந்த டென்ஷன், இந்த ஒர்க், இந்த என்னோட ஒர்க் முடிகிற இந்த பீக்கான டென்ஷன்ல இந்த புரிதல் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், அது இல்லாம இன்னும் ஒரு சில பேருக்கு என்னால கைடு கூட பண்ண முடியுது. அது நினைக்கும் போதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானாவே கூட டாபிக்ஸ் கண்டென்ட் எல்லாம் என்னாலே கூட எழுத முடியுது. இப்போ தாட்ஸ்னா எப்படி இருக்கும், மனசு என்ன என்ன அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இந்த ஜூம் மீட்டிங் மூலமா ஆன்சர் கிடைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ பிரேம்குமார். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்றதுனால ஒருவேளை வெங்கடேசன் மறுபடியும் வந்திருக்க, நீங்க அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா. ஓகே, முன்னாடி எல்லாம் வந்து இப்ப எப்படின்னா, ஆக்சுவலா என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து இந்த நேச்சர், ஆக்சுவலா வந்து இயற்கை மேல ஒரு எந்த ஒரு இயற்கைனா என்ன, அதுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா பேசிக்கா ஒரு ஒரு எல்லாரும் மாதிரியே ஏன்னா ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, குறும்பாட்டு கூட்டம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எல்லாரும் போற இது மாதிரியே நம் என்னோட போயிட்டே இருந்துச்சு.
பட் ஒரு சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இயற்கை இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது பிரமிப்பு அடைஞ்சேன். ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நேச்சர்ல ஒரு ஒரு மரம் வளர்றதோ ஒரு செடி வளர்றதோ அதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு பின்னாடி அந்த நேச்சருக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஒரு அற்புதமான ஒண்ணு ஏதோ இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அதிகமா ஒரு அது மேல ஒரு ஆர்வம், ஒரு நேச்சர் நேச்சர் மே பக்கமே போற ஒரு அந்த ஒரு இது இருக்கு. இப்பயும் அந்த இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கியா? ஒரு பக்கம் எனக்கு அந்த அந்த நேச்சர் பக்கமே போறது ஒரு நேச்சுரலான லைஃப் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு இது இது ஆக்சுவலா வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம் தானே அது. ஹம், கண்டிப்பா. ஆமா ஆமா. இந்த மாதிரி முன்னாடிலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடையாது இந்த உடம்ப பத்தி. ஏன்னா ஆக்சுவலா சொல்ல போனோம்னாக்க நான் இது கூட ஒரு ஒரு பாயிண்ட்ல கூட சொன்னேன், நம்மளுடைய இந்த உலகத்துல எதவனால தெரிஞ்சு வச்சிருக்கலாங்க ஐயா, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் வாழ்க்கையினுடைய பயன்படுத்துறதுக்காக. ஆனா பேசிக்கா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம் அப்படிங்கறதா இப்போ நல்லா தெளிவா தெரியுது. நம்மளுடைய மனசுனுடைய இயக்கம் நேச்சர் என்ன, பிளஸ் நம்ம பாடியினுடைய நேச்சர் என்ன, இந்த ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கல அது பர்த் ரைட்டு. உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு மீனிங்லெஸ்லான வாழ்க்கையதான் அப்படிங்கிற ஒரு 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 உண்மையான விஷயமா இருக்குங்கய்யா. நான் இப்போ அதுதான் இந்த தெரிஞ்சு இந்த இந்த ஐயாவோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிட்டு கிடைச்ச வந்து தெளிவு அதுதான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம லாஸ்ட் டெத் வரலயே நம்ம பாடியோட தான் இருக்கோம். இந்த பாடியோட நேச்சரே நம்ம தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி மனசும் ஐயா வந்து ஒரு இடத்துல எழுதியிருந்தாரு, ஒரு 3 வயசு வரலயும் நம்மளுடைய மைண்ட் வந்து ஆக்டிவிட்டி அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னோசன்ஸ் இன்னோசன்ட் தான் நம்ம அந்த இன்னோசன் ஸ்டேட்ல தான் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் தான் அது அக்குமுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மைண்ட் வந்து இதாகும். ஸோ அந்த பாடி அந்த மைண்ட் எப்படி நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட இதுல, நம்ம பாடி எப்படி மனசு, இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அது நம்மளுடைய பர்த் ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த விஷயத்துல ஐயாவுக்கு என்ன சொல்றது, ஐயா வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலை வந்து இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன என்னன்னா என்னன்னா நான் அப்ரிஷியேட் பண்றேன் எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் கண்டினியூவா. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா பிசிக்கலா போய் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி பண்ணி சேரணும்னா நிறைய பேர் சேரும், இருந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமா நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம இதை ஆன்லைனை கண்டினியூவா நம்ம கண்டினியூ பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. ஆஃப்லைன் ப்ரோக்ராம் நடந்தாலும் பிசிக்கலா ப்ரோக்ராம் நடந்தாலும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் நம்ம கண்டினியூ பண்ணா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். எவ்வளவு பேருக்கு ரீச் ஆனாலும் உலகம் ஃபுல்லா கண்டிப்பா ரீச் ஆகுங்கிற நம்பிக்கையோட இருக்குங்கய்யா. ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க, நல்லதுங்கய்யா, நல்லது, நன்றி. காதர் இப்ராஹிம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, பேசுங்க, நீங்க பேசுங்க காதர். சார் நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். ஒரு சந்தேகம் தான், ஆனா இப்ப உள்ள இந்த இப்ப நடந்துகிற நிகழ்ச்சிக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி சம்பந்தமா என்னன்னு தெரியல. நான் யாருங்கிறதுல கொஞ்சம் லேசா கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே ஓகே. ஸோ இந்த நான்ன்றது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எந்த ஒரு எண்ணம் உணர்வு வரும்போது அதோட ஒரு பகுதியாக தான் நான் வருதே தவிர, பட் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம்னா நான்ன்றது ஒரு பர்மனண்ட்டாக ஒரு ஆள் இங்கே இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு எண்ணம் உணர்வு எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா. பட் அப்படி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது. பட் உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா, ஒரு எண்ணம் வருதுன்னா அது கூட சேர்ந்தே நான் அதோட எண்ணத்தோட அனுபவிப்பனும் அனுபவிப்பன் ப்ளஸ் அனுபவம் ரெண்டும் சேர்ந்து ஒரே இதுவாக தான் வருது. அதுலயே ரெண்டு சைடு மாதிரி ஒரு அனுபவம், ஒரு கவலை வருதுன்னா கவலைப்படுபவன், எனக்கு கவலை இருக்கு நான் கவலைப்படுறேன் அப்படின்றதும் சேர்ந்து அதுல வருது. ரெண்டுத்தையுமே காமிக்கிற மாதிரி இருக்கு, அப்படிதான் வருது அப்படின்றதுதான் அதுல உண்மையா அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு எண்ணம் உணர்வும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. பர்மனண்டா ஒரு எண்ணம் இருக்குது, இருந்துட்டு 1 ஹவர் இருக்கு, இது அடுத்தது இன்னொரு 2 மணி நேரம் இந்த எண்ணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு நொடியும் எண்ணம் உணர்வு மாறி மாறி வந்துட்டே இருக்கு.
அதனால அது கூட சேர்ந்த நான் ரெண்டுத்தையுமே காமிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதனால அந்த நானுமே வந்து பர்மனண்டா ஒரு ஆள் அப்படின்றதே கிடையாது. அகத்துல சைக்கலாஜிக்கலா வந்து அது எண்ணமும் உணர்வும் நானோட சேர்ந்து வந்துடு வருது போகுது, திருப்பியும் வருது போகுது, அடுத்த நான் வருது திருப்பியும் அடுத்த அந்த இது. ஸோ அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் அந்த அகத்துல இருந்து இப்போ இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம நான் யார்ன்றது அந்த இப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் வேற பிசிக்கலா வெளி செயலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பர்மனண்ட் நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தான் அது வந்து நம்ம செயலில் நம்ம கரெக்டாக செயல்பட முடியும். நீங்கள் வந்து ஒரு செயல் பிளான் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பிளான் பண்ணி இந்த செயல் முடிக்கிறதுக்கு நீங்கள் அதை நீங்கள் தான் பண்ணணும், நான் பர்மனண்ட்டாக இந்த வேலையை நான் பண்ணணும் நான் முடிக்கணும் அப்படின்ற அது அதில் அந்த நான்ற இது இருந்தால் தான் நீங்கள் அதை செயலை கரெக்டாக செய்ய முடியும். அதில் அகத்தில் வந்து நான்றது தேவையில்லை, இப்படி தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து நீங்கள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அது அதை ஏதோ பண்ணிட்டு போட்டோம், அது நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். வெளியில செயலுக்கு நான் தேவைப்படுது, அப்பதான் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண முடியும் இல்லையா? ஆமா, அப்ப வெளியில நம்ம செயல்படுறதுக்கு நம்ம பிசிக்கலா அந்த உடல் வேணும் நமக்கு. ஆமா கண்டிப்பா. சோ உடல் வேணும்ன்றது ஒண்ணு, பிளஸ் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா, நான் நீங்க வேற வேறன்னு பிரிச்சு பார்க்கணும்ல. சோ அப்பதான் நம்ம செயல்பட முடியும், வெளியில ஃபங்க்ஷன் நடக்கும், அப்பதான் வேலை செய்ய முடியும், செயல் செய்ய முடியும். அதனால அந்த விஷயத்துக்கு பிரிச்சு பார்த்துக்கணும், நான் வேற இது வேற, நான் வேற இந்த கம்ப்யூட்டர் வேற, நான் வேற நீங்க வேறன்னு பிரிச்சு பார்க்கும்போது அந்த நான்ற தன்மை இருக்கும் போது தான் நீங்க அதை பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட கரெக்ட. ஸோ அதனால வெளியில பொறுத்த வரைக்கும் பிரிச்சு பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு செயல் கரெக்டா பண்ண முடியும். நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு பசி, எனக்கு ஓகே நான் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு பசி ஆறிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே சொல்றேன், அதை அப்படியே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ அதனால அதுல நீங்க அந்த பாகுபாடு பிரித்து பார்த்துக்கு தான் பார்த்தா தான் நீங்கள் கரெக்டாக செயல் செய்ய முடியும். உள்ள அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்றது தான் நானோட இது. ஓ சரிங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா தெளிவாக விளங்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நன்றி இப்ராஹிம். உங்களை மியூட் பண்ணுறான். ஓ ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. காதர் இப்ராஹிம் திருப்பி வந்திருக்காரு, அன்மியூட். என்ன இப்ராஹிம் இதை விட்டு போயிட்டீங்களா? இல்ல சார், ஒரு சந்தேகம் ஒண்ணு நான் கேக்குறது வந்து கோச்சுக்கிறாதீங்க. இவ ஆனந்த் சார் வந்து ஐயா உடைய மானா? இல்ல இல்ல இல்ல, என்ன கலரை பார்த்து கேக்குறீங்களா, அப்படி தாடியை வச்சு கேக்குறீங்களா? இல்ல, அவருடைய பேச்சு, அவருடைய அந்த குணம், அமைதி எல்லாமே வந்து ஏறக்குறைய ஐயாவுடைய சாயல்லே இருக்கு. அதான் நான் கேக்குறேன், ஐயாவுடைய மகனா அப்படின்னு கேக்குறேன். அவரோட டிசைபிள், சிஷ்யன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நானும் அவரை ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து மீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே பாபுலால் சார் எல்லாருமே தான். ஓ சரி 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 சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, நல்ல கேள்வி கேட்டீங்க, நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். மியூட் பண்ணிடுறவங்க மெஷின் பேர்லயே இருக்காரு. 17 14 வைவா அன்மியூட் வாங்க. விவோ நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஐயா கவனிக்கே தேவையில்ல, இப்போ மனசு கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்குயா, எந்த ஒரு தாட்ஸ் வந்தாலுமே கவனிக்காம விட்டுறது, வீட்டுல போராட்டம் வந்தாலும் கண்டுக்கிறது இல்ல, மனசு உண்மையில ரிலாக்ஸா இருக்குது. ஆனா இதே திங்கிங் வச்சு, இதே தாட்ஸ் வச்சு நான் வந்து பிசினஸ்ல டெவலப் பண்ண முடியுமா ஐயா? அது எப்படின்னு எனக்கு புரியல. பிசினஸ்ல வந்து இப்போ வந்து நார்மலா 5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதே லெவல் தான் இருக்கிறேன். ஆனா இப்போ பிசினஸ்ல வந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா ஏதாவது தாட்ஸ் வந்து அதை கவனிக்கலாமா, இல்ல கவனிக்காம விட்டுட்டா அது நமக்கு தேவையான நடக்குமா புரியல. அதை பத்தி கொஞ்சம் விளக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. ஓகே, ஸோ நம்ம வந்து தாட்ஸ் எல்லாம் வந்து அகத்துல வந்து அதான் தாட் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிளஸ் அகம்புறம்னு பிரிச்சு பாத்துக்கிறோம். ஸோ அகத்துல வர உணர்வுகள் எண்ணங்கள் அது சம்பந்தமா மட்டும்
அது சம்பந்தமா நம்மளுக்கு வேலை இல்லை, வருத்தம், எனக்கு வருத்தம் வருது, கவலை வருது, துக்கம் வருது அப்படின்னா அதை உட்காந்து நம்ம சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு தான் பாக்குறோம். அதுதான் ஆகும். புறத்துல வந்து நம்ம ஃபுல்லா செயல்படலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாம் எல்லா கோல் வச்சுக்கலாம், நோக்கம் கிரியேட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு கோல் வச்சுட்டு அதை அடையறதுக்கு முயற்சி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா. அதுக்கு உண்டான தாட்ஸ், அதுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஐடியா வருதுன்னா அதெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி யோசிச்சு, அதை பத்தி நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சு, அதுக்கு டைம் நிறைய கொடுத்து, அதுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்து, அதுல நிறைய ஆர்வம் வச்சு அதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே அதுக்கு சம்பந்தமா தாட்ஸ் வரும் இல்லையா. இப்போ ஒரு அதனால இப்போ யாரோ ஒருத்தர் சும்மா ஒரு ஜோக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு டெய்லர்னா அவர் அதை பத்தியே அது சம்பந்தமான யோசனை தான் அவருக்கு வரும். இல்ல வேற யாரோ ஒரு பிசினஸ் இருக்காங்க, அவருக்கு அது சம்பந்தமான யோசனை, அது சம்பந்தமான ஐடியால நிறைய தெரியும். அந்த விஷயத்துல நீங்க ஆர்வம் செலுத்தி அந்த முடிவெடுத்து இந்த விஷயத்த நம்மளுடைய முக்கியம் ரொம்ப ஆர்வம் எடுத்து நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது சம்பந்தமாவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, 24 மணிக்கும் அதே திங்க் பண்ணீங்கன்னா நேச்சுரலாவே அது சம்பந்தமான யோசனை, அது சம்பந்தமான தாட்ஸ் தானே உங்களுக்கு அடிக்கடி அது நிறைய வரும். அதனால அதெல்லாம் எடுத்து நீங்க பிசினஸ்க்கு ஐடியால எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இல்ல யாரையாவது கன்சல்ட் பண்ணி ஐடியாஸ் கேட்டுக்கிறது என்ன வேணா, அது வெளியில செயல்ல நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேயா, இனிமேல் அருமையா இருந்துச்சுயா, ரொம்ப நன்றியா. மனசு இப்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கியா. இனிமேல் அது யோசிச்சிருந்தா ஐயா மீட்டிங்ல கேட்கும் போது வந்து அது மனசு உண்மையில ஒரு மாசமா மனசு உண்மையில தாட்ஸ் நினைக்கிறது இல்ல. சரி, வீட்டுல வச்சு பிரச்சனை வரும், அது வந்து நான் கண்டுக்கிறது இல்லைன்னா உடனே சரியாயிரும். பிசினஸ் அது மாதிரி டீலர்ஸ் இது வரும்போது நான் இப்ப அமைதியா இருந்த தாட்ஸ் கவனிக்கிறது இல்ல. உண்மையிலே ஒரு மந்தா ரிலாக்ஸா போயிட்டு இருக்கு, மாற்றம் உண்மையிலே இருக்கான்னு இருக்கேன். ஆனா வீடியோ தான் பார்த்தேன் ஐயாவோட, வீடியோ தான் ஒரு 4-5 வீடியோ பார்த்துருப்பேன், அதுதான் மேக்ஸிமம் பார்க்கல. ஆமா, இந்த தாட்ஸ் எனக்கு ஓடிட்டே இருந்தது. இப்ப உங்களுக்கு கேட்டேன், ரொம்ப நன்றியா ஆனந்தையா. ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. உங்களை மீட் பண்றேன் அருணன், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அருணன், நீங்களை அன்மியூட் பண்ணிக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேங்க. பேசுங்க. அதாவது பொதுவா கெட்டவனா இருக்கிறவங்க வந்து வாழ்க்கை முடிய போற காலத்துல மட்டும்தான் கஷ்டப்படுறான். ஆனா நல்லவனா மாறுறவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறான். இங்கயா புறத்துலயும் நம்ம அதை சரி பண்ண முடியல, அகத்தை பொறுத்த அளவுலயும் நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு. இதுக்கான தீர்வுகள் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அகத்துல ஃபர்ஸ்ட் வருவோம். அகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ வந்து அகத்துல பிரச்சனைன்னா என்ன, பிடிக்க உங்களுக்கு பிடிக்காத உணர்வு வருது அவ்வளவுதானே, வேற என்ன பிரச்சனைன்றது? ஒரு கவலை, வருத்தம், நிம்மதியின்மை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த முழுமை அடையாத ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி திருப்தி அடையாத ஒரு ஃபீலிங், நிம்மதியா இல்லை, அதுதானே அகத்துல பிரச்சனைன்னா அதுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அகத்துலன்னா இப்படிதான் சுத்தி சுத்தி இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து எனக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எப்போ முரண்படுறீங்களோ, ஒரு உணர்வு வருது அது இப்படி எனக்கு வரக்கூடாதே அப்படின்னு நீங்களா ஒரு முடிவு வச்சுட்டு அதை முரண்படும் போது தான் அங்கே பிரச்சனையே. அகத்துல வர்றத நம்ம தான் எல்லாமே நம்ம கையிலேயே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நீங்கள் நினைச்சாலும் உணர்வை, நீங்கள் பிடிக்கிற உணர்வை மட்டும் கொண்டு வரவே முடியாது, பிடிக்காத உணர்வு வேணாமும் தள்ளிவிடவும் முடியாது. ஸோ அகத்துல அது நேச்சுரலாக என்ன இருக்கோ, இது வந்து கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்டே இருக்கும். கண்ணாடி முன்னாடி ஒரு பொருள் வச்சிங்கன்னா அந்த பொருளோட என்ன இமேஜோ அதுக்கு தெரியும். நீங்கள் அந்த பொருள் இமேஜ் தெரியக்கூடாது, எனக்கு வேற ஏதாவது அழகான இமேஜ் தான் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, என்ன வருதோ அது காமிச்சுட்டு தான் இருக்கும். அதனால எண்ணங்கள் உணர்வுகள் கடைசி வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். கரெக்ட் தான். நாம அகத்தை பொறுத்த அளவுல அதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லைன்னு விட்டுறோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாரு, ஏன்பா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீ என்ன அமைதியா ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறிய அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி ஏளனமா பேசக்கூடிய ஒரு நிலைமை வருது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து அகத்துல கிளியர் ஆயிக்கணும். அகத்துல வந்து நீங்க அது முரண்போடும் போதுதான் பிரச்சனையை தவிர, முரண்படாம அதோட இணைஞ்சு போயிட்டீங்கன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. முரண்போடும் போது மட்டும்தான் பிரச்சனையே வருது. அங்க ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அது உராய்வு ஏற்பட்டு அந்த நிம்மதி இல்லாம போராடிக்கிட்டே ஒரு போராட்டம் ஆயிடுது. அப்புறம் அகத்துல இதுதான், அகத்துல ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது புறம் தான். புறத்துல வந்து நீங்க எப்படி உங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க டீல் பண்ண முடியும். உங்க சிச்சுவேஷன், உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்க அறிவு முடிவெடுத்து டீல் பண்ண முடியும், அவ்வளவுதானே தவிர அதுல வந்து எல்லாமே பர்ஃபெக்டா 100% சரியாதான் செய்வேன், உடனே அப்படியே திறமைசாலியா எல்லாமே திறமையா முடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு எப்படி எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். அதுல எப்படி பெட்டரா பண்ணலான்றது நீங்க யோசிச்சு, மேஜிக்லாம் நீங்க பண்ண முடியாது. மேஜிக்கா எல்லாருமே 100% கரெக்டா செஞ்சிருவேன், யாருமே நான் சொல்றது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை பொறுத்த அளவுல நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றாரு, முரண்படுறாரு. ஏங்க நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க,
உங்களுக்கே தெரியுது அது மோசமான ஒரு இது வேலைன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க ஏன் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்ப நம்மளுக்கு தெரியுது இதுல இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய வேலையே இல்லைன்னு சொல்லி, ஆனா அவர் வந்து நம்மள வந்து கேவலமா பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. அதான் அது வந்து நீங்க அதை வெளியில அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க அது வந்து நிஜமாவே அவரோட அவருடைய வார்த்தையை அவரோட கருத்தை எடுத்துட்டு நீங்க பரிசீலனை செஞ்சு அதுல ஏதாவது பண்ற வேண்டி இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணலாம். இல்ல அது சும்மா அவர் அப்படிதான் சொல்லுவாரு அது தேவையில்லை அப்படின்னு விடலாம். அது உங்களுடைய முடிவு தான் இல்லையா. சும்மாவே அவர் சொல்றதுல எந்த உண்மையான கருத்து எதுவுமே இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். அப்படி எல்லாருமே அப்படி எல்லாருமே கரெக்டா நீங்க செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. இல்ல ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா. அப்படிதானே வேற வேற டைப் ஆஃப் திங்கிங் வேற வேற ஒரு யோசனை எல்லாமே அப்படிதானே வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோசிச்சாங்கன்னா எல்லாருமே கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்லயே வேலை பாக்குறோம், நம்ம கொலிக்கு இருக்காரு, அவர் ஏதோ இது பண்ணும்போது அவர் ஒரு இது பண்ணும்போது கோவப்படுறாரு, அவங்க இன்னொருத்தவங்க தப்பு பண்ணதுக்கு இவர் கோவப்படும் போது நம்ம பக்கத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு, ஏங்க நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க ஏன் அதை சரி பண்ண மாட்டேங்கிறேன். நம்மளையும் சேர்த்து தான் அவங்க இழுக்கிறாங்களே தவிர நம்ம ஒதுங்கணும்னு விட்டா கூட அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு புறச்சூழ்நிலைகளை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றாங்க, நம்ம ஒண்ணுக்கும் லாய்க்கில்லாதவன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அதுக்கு நம்ம அப்போ வந்து நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. அதான் மனசு என்ன வேணா இப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம், எண்ணங்கள் வெளியில என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி எண்ணங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீ வெளியில செயலுக்கு எப்படி அதை எப்படி டீல் பண்ணலான்றதை நீங்க முடிவெடுத்துக்கணும். அது வந்து அந்த வேணா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிஜமாவே உண்மையா இருந்தா அவரோட கருத்து கரெக்டா கூட இருக்கலாம் அந்த சுச்சுவேஷனுக்கு, அதை எடுத்து நீங்க செயல்படுத்தலாம். இல்ல அவரோட கருத்து இந்த சுச்சுவேஷனுக்கு சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது செயல்படுத்தாம அது இக்னோர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எல்லாருமே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னா நீங்க செய்யற செயல் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது வந்து நீ இந்த சூழ்நிலையில நீங்க தான் இருக்கீங்கன்னும் போது அது நீங்களே கரெக்டா அந்த சிச்சுவேஷனுக்கு எது எது கரெக்ட்ன்றது முடிவெடுத்து நீங்க பண்ணணும். அப்படியே அந்த அதுல இன்ட்ராக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அதுக்காக அவருக்காக நம்ம பரிந்து பேசுறோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த இவர் என்ன சொல்றாரு, ஏங்க நீங்கமா இப்படிதான் பேசுறீங்க அவரை மாதிரியே அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வச்சிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்னடா ஏன்டா இதை பேசணும், நான் இவருக்காக நம்ம ஏன் பரிந்து பேசு, கடைசியில் நம்ம வாங்கி கட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்குன்ற ஒரு இது வந்துருது. ஏன்னா அவங்களுக்கு அகத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஏன்னா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு. ஆனா நம்மளுக்கு தெரியுது இதுல ஒண்ணுமே இல்லை, இதை நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா வழி இல்லாம நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அந்த சைடு என்ன பண்றாங்க, நீங்களும் இந்த மாதிரிதான் பேசுறீங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தெரியாதா இந்த மாதிரி அப்படின்ற நம்மளை திருப்பி மறுபடியும் என்ன பண்ண நம்மளையும் கோபப்பட வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாம எப்படி இவருக்கும் சரி பண்ணணும் அவருக்கும் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். இல்லை அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில வந்து எல்லாமே பர்ஃபெக்டா 100% எப்பவுமே பர்ஃபெக்டா தான் இருக்கணும், எல்லாமே அலைன்டா இருக்கணும், எல்லாருமே யாருமே என்ன எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வச்சுக்க வேணாம். அது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களுடைய பார்வை வேற வேற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அதனால நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பிளஸ் நீங்க வந்து அகத்துல இது பண்ணல, நீங்க வந்து வெளியிலயுமே இந்த செயல் இந்த சுச்சுவேஷனுக்கு நான் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்க. அந்த முடிவு தான் நீங்க பரிசீலனை செய்யலாம். தெரிஞ்சும் அவங்க இந்த மாதிரி பண்றாங்களே இந்த மாதிரி ஒதுங்குறாங்களே நம்மளை விட்டு அப்படின்ற போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் வச்சு அதுக்குதான் வந்து அறிவு வச்சுதான் நம்ம வெளியில செயல்படணும் இல்லையா. சோ அதனால சிந்திச்சு இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்க தான் அதை முடிவெடுத்து செயல் பண்ணணும். ஏன்னா நான் என்ன முடிவு சொன்னாலுமே அது உங்க சிச்சுவேஷன் உங்க சூழ்நிலைக்கு எது கரெக்ட்ன்றது நீங்க முடிவெடுத்தா தான் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த ஒரு நட்பு கூட போயிருச்சு சில நேரங்கள்ல நம்ம அந்த இடத்துல சொல்லாம விட்டும் போது நாம ஏன் உணர்ச்சி வசப்படணும், இதுல ஒரு ஒரு மண் இல்ல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கோபத்துல பேசிக்கிறாங்கன்ற சூழ்நிலையில நம்ம இன்ட்ராக்ட் பண்ணாம விட்டோம்னா ஓ இவன் ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்ற ஒரு நட்பு இதை கூட அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம இவ்வளவு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் கூட சில நேரங்கள் நம்மளுக்கு அத கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா. ஆமா புரிதல் வந்து உள்ள அகத்துல மட்டும்தான், அகத்து சம்பந்தம் மட்டும்தான். வெளியில வந்து நீங்க புரிதல் வந்துட்டதுனால எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. வெளியில எப்போ இருக்கிற பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும், அதை எப்படி டீல் பண்றதுன்னு நீங்க யோசிச்சு டீல் பண்ணிக்கணும். சரி நல்லது. நன்றி. உங்களை மியூட் பண்றாருன்னு சரிங்க.
ஜானகிராமன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஜானகிராமன் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் சார், கேரள மாநிலம். எதிர்பார்க்கறாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னா, அவங்க ஹெல்ப் பண்றாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஹெல்ப் பண்றப்போ அவங்க கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து திருப்பி கொடுக்கலன்னா கூட, அந்த அவங்களுக்கு அவருக்கு அந்த பார்ட்டிசிபெண்ட் அவருக்கு வந்து எப்போ நீடு இருக்குதோ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுக்கலன்னா கூட மற்றவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த டைம்ல. அதெல்லாம் அந்த ரியல் இது இருக்குது ஒழிய. அதனால அவர் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்க எவ்வளோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவ்வளோ எவ்வளோ அவங்களுக்கு திரும்ப வரும். அதுதான் நான் உங்களுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி ஜானகிராமன், உங்களை மீட் பண்ணுறேன். வேற கேள்விகள் எதா இருக்கா? த்ரீ மினிட்ஸ் டைம் இருக்கு, அவங்க வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், பேசுங்க ஐயாட்ட. ஹலோ. ஆ ஹலோ சார். சார், இப்போ முன்னாடி உங்களோட, இப்போ எனக்கு என்னன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட, நம்ம சரவணன் சாரோட கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி ஐ மீன் ஜியோமணி ஜியோமணி எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓகே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஷுர், சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து முதல்ல வந்து ராமகிருஷ்ணா மட்டு, ஓஷோ, ரமண மகர்ஷி, இந்த இதுதான் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஓஷோ தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய மெடிடேஷன், இந்த தியானம், நிறைய டைப் ஆஃப் மெடிடேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா புக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி ஒரு புக் கிடைச்சிது, இது அபவுட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ புக்கு படிச்சு படித்ததுக்கப்புறம் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு, அப்புறம் முதல்ல ஏதோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் வந்து எதையோ ஒன்று பண்ணி எதையோ ஒன்று அடையணும், இதை பண்ணால் உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த லாங்குவேஜ்லேயே இருந்தது. இது வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆப்போசிட்டாக இருந்ததா, அப்போ என்ன ஏன் இப்படி இருக்குது என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக போக 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 அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே புரிஞ்சதுக்கப்புறம் அதான் முதல்ல வந்து அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது, ஏதோ ஒரு நிறைவு இல்லாத மாதிரி, எதையோ தேடிட்டே இருக்கிற அந்த நிறைவு, அந்த தீர்வு கிடைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இதெல்லாம் படித்து ஃபைனலாக ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த அப்போ நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு முயற்சியை டோட்டலாக கைவிட்டதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த தேடுதல், அப்புறம் அந்த தீர்வு கிடைக்கல அப்படின்ற ஃபீலிங், இல்லை நிறைவு இல்லை அப்படின்ற ஃபீலிங் எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான், இப்படி தான் இதுதான் இயற்கை இப்படி தான் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே தானாக அதுவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ஒரு நிம்மதி அமைதி எல்லாமே தானாக அப்படியே இருக்குது அப்படின்னு புரிஞ்சு. முன்னாடி வந்து என் வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி என்ன பார்த்தான்னா கொஞ்சம் எல்லாரும் டெரர் அப்படிங்கிற மாதிரி பேச்சு. என்ன ஐயாட்ட வந்த பிறகு எல்லாரும் ஸ்மூத் ஆயிட்டாங்க வீட்டுல. இப்போ வீட்டுல என்ன பேசினாலும் இவர் கேட்டுக்குவான் அப்படிங்கிற பேர் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வரியில சொல்லணும்னா ஒரு சினிமா படத்துல ஒரு எம்டன் ஒரு பேர் வரும். இப்ப எனக்கு எம்டன் பேர் வச்சிருந்தாங்க எங்க வீட்டுல, எனக்கே தெரியாது. இது ஐயாட்ட வந்த பிறகு ஸோ நானே அவங்க கூப்பிட்டு இருந்தா எம்டன் படம் வந்துட்டேன் வந்து பாருங்க பாருங்கன்னு கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒன்று இதுதான் கேப் என்ன. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க என்ன வேண்டியதுன்னா, ஐயாட்ட வந்த பிறகு நம்ம மனசுங்கிறது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஐயா வந்து சயின்டிஃபிக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க.
வேற யார்கிட்டையும் போய் கேட்டுக்க வேண்டியது இல்லை, இது இப்படி தான்ப்பா அப்படின்னா வேணும்னா செக் பண்ணிக்கோ அப்படின்னு ஐயா சொல்றான். நம்ம தாராளமா செக் பண்ணிக்கலாம், அதான் ரொம்ப பிளஸ் பாயிண்ட். வேற யாரும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். மியூட் பண்ணிட்டேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு. யாரோ சாட்ல ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க, என்னன்னு பாத்துருவோம். லயன் கம்பராஜன் சூப்பர் சார் சொல்லிட்டாங்க, யாருக்குன்னு தெரியல, எல்லாருக்குமே வச்சுக்குவோம். சோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா? அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் சார். அனைவரின் சார்பாக ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, 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 வணக்கம்.